ஹலோ காய்ஸ் வணக்கம் வெல்கம் டு லிட்ஸ் லேர்ன் யூபிஎஸ்சி நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பிரிட்டிஷ் எப்படி ஒரு ஃபாரின் பவர்லேருந்து ரீஜனல் பவராக மாறினாங்க எப்படி இந்தியாவை ஸ்டார்டிங் ரூல் பண்ண ஆரம்பித்தாங்க ஏன்னா நமக்கு நல்லா தெரியும் ஒரு கமர்ஷியல் பாடியாக தான் அவங்க வந்திருப்பாங்க எப்படி கமர்ஷியல் பாடிலேருந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பாடிக்கு படிப்படியாக மாற ஆரம்பித்தாங்க அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஓகேவா சரி போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் ஃபாரின் நேஷன்ஸ் வந்து நாலு பேர் வந்தாங்க போர்ச்சுகீஸ் பிரிட்டிஷ் டச் அண்ட் ஃப்ரான்ஸ் வந்தாங்க அவங்களுக்குள்ள நடந்த அந்த வார்ஸ் எல்லாம் பார்த்தோம் ப்ளஸ் வந்து எப்படி அவங்க மூணு பேரையும் பீட் பண்ணிட்டு பிரிட்டிஷ் பவர்ஃபுல்லாக வந்தாங்கன்னு பார்க்க போகிறோம் ஓகேவா நெக்ஸ்ட் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பேட்டில் ஆஃப் பிளாஸ்டே தேர்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் பேட்டில் ஆஃப் பக்ஸர் நேச்சர் ஆஃப் பிரிட்டிஷ் பிரிட்டிஷோட தன்மை எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட் வந்து டைம்லைன் ஸ்டார்டிங்லேருந்து கடைசி நைன்டீன் ஃபார்ட்டி செவன் வரைக்கும் அவங்களோட எப்படி அவங்களோட மைண்ட் மாறிச்சு அவங்களோட ரூலிங் நேச்சர் மாறிச்சு எப்படி அவங்க ஃபைனலாக வந்து ஒரு கமர்ஷியல் பாடியிலேருந்து டோட்டலாக கம்ப்ளீட்டாக ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் பாடிக்கு எப்படி வந்தாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம் அந்த டைம்லைன் வந்து ஷார்ட்டாக பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட்டு வந்து ஆக்ட்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அதோட சின்ன இன்ட்ரோ கொடுக்க போகிறேன் ஓகேவா ஓகே காய்ஸ் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் பேஜ் லெட்ஸ் லிட்ஸலான்னு யூ பேசினு இதில் டெய்லி பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸும் அதுக்கப்புறம் முக்கியமான டாபிக்ஸும் அங்கே டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருந்திருப்போம் இருப்போம் டெய்லி அப்டேட் அங்கே கொடுத்துக்கிட்டே இருப்போம் உங்களுக்கு எதாவது சஜஷன் உங்களுக்கு எதாவது குவெரிஸ் இருந்தாலும் நீங்கள் அங்கே வந்து எங்களுக்கு சொல்லலாம் ஓகேவா அந்த டிஸ்க்ரிப் டிஸ்கிரிப்ஷன் வந்து அந்த லிங்க்கை கொடுத்துருக்கோம் வேணும்னா அதை ஆக்சஸ் பண்ணிக்கோங்க மற்ற பிளேலிஸ்ட் எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் எல்லாத்தையும் நாங்கள் கீழே கொடுத்துருக்கோம் உங்களுக்கு எதாவது குவரிஸ் சஜஷன்ஸ் எது இருந்தாலும் நீங்கள் அங்கே எங்களை பண்ணலாம் ஓகேவா சரி இதுக்கு முன்னாடி போன வீடியோவில் பார்த்தோம் க்ளியராக வந்து இந்த வார்ட்ஸை வந்து அந்த டே டேபிள் போட்டு கொடுத்துருந்தோம் உங்களுக்கு இயர்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கணும் அவசியம் இருக்காது முக்கியமாக அந்த வார்ஸோட ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கிட்டால் அதோடய கான்சிக்வன்ஸ் உங்களுக்கு இந்த வாரால் என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சிருந்தாலே உங்களுக்கு போதும் ஓகேவா போன பேட்லே போன வீடியோலேயே பார்த்தோம் பேட்டில் ஆஃப் சோல் என்ன கர்நாடிக் வார் அதெல்லாம் பார்த்தோம் இப்போ வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பேட்டில் ஆஃப் ஃப்ளாஸ்வே நெக்ஸ்ட் வந்து தேர்ட் கர்நாட்டிக் ஐ மீன் தேர்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் அப்புறம் பேட்டில் ஆஃப் பக்ஸர் இது தாங்க பார்க்க போகிறோம் இதுக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க இதுக்கு எதுக்கு சிக்னிஃபிகன்ஸ் இது தனியாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம இந்த கர்நாடிக் வாராக இருக்கட்டும் அண்ட் தென் இந்த பேட்லாஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் வந்து ஃபாரின் நேஷன்ஸ் கூட சண்டை போட்டுக்கிட்டாங்க ஓகேவா பட் இந்த மூணு வாரில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரீஜனல் பார்ட்டிக்ஸ் கூட சண்டை போடுவாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஓகே இந்தியன்ஸ்லாம் பவர்ஃபுல்லாக ஆனுங்க நம்ம வந்தோமா வேலையை கமர்ஷியல் மேடம் ட்ரேடிங் மட்டும் பண்ணிட்டு போயிடணும் அப்படின்ற ஒரு நினப்பில் தான் இருப்பாங்க எப்போது இந்த மூணு பேட்டில் அவங்க ஈடுபட்டாங்களோ ரெண்டு பேட்டலில் பார்த்தீங்கன்னா இந்தியன் முகல்ஸ் அவங்க ஜெயிச்சிருப்பாங்க ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஓகே இவங்க பார்க்க தான் பெருசாக இருக்காங்க பட் அவங்கள நம்ம வந்து அசால்ட்டாக வின் பண்ணிடலாம் அவங்கள நம்ம கண்ட்ரோல் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு அவங்களுக்கு கான்ஃபிடென்ட் கிடச்சதே பார்த்திங்கன்னா இந்த பேட்டில் தான் இந்த பேட்டில்ஸ் தான் பார்த்திங்கன்னா இந்தியா பிரிட்டிஷ்க்கு வந்து ஒரு ஐடியாவே வந்திருக்கும் நம்ம ட்ரேடிங் கம்பெனிலேருந்து டோட்டலாக வந்து ஒரு காலனியாக இந்தியாவை வந்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னா அவங்களுக்கு ஐடியாவே இதுலேருந்து வந்திருக்கும் ஸோ நம்ம இதை வந்து ஸ்பெசிஃபிக்காக பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் பேட்டில் பார்த்தீங்கன்னா பேட்டில் ஆஃப் ப்ளாஸ்டே இதுக்கு முன்னாடி பார்த்தோம் பேட்டில் ஆஃப் ப்ளாஸ்டேக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா கர்நாட்டிக் வாரம் தேர்ட் கர்நாட்டிக்கா செகண்ட் கர்நாட்டிக்குவா தேர்ட் வார் நடந்துருக்கும் இதே இதே பீரியடில் தான் பார்த்தீங்கன்னா இந்த கர்நாடிக் வாரில் வெறுமனால் அவங்க ஃப்ரான்ஸை மட்டும் பீட் பண்ணலாங்க பிரிட்டிஷு நல்லா புரிஞ்சுக்கோங்க ஃப்ரான்ஸுக்கும் பிரிட்டிஷ்க்கு தான் சண்டை ஆனால் அவங்க யூஸ் பண்ணிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸ் சொல்லலாம் இந்தியன் லேண்ட்டு தான் அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க இந்தியன்ஸை தான் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அதாவது ரெண்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரீஜனல் பாலிடிக்ஸ் ரெண்டு ஸ்டேட் இருக்கும் ஒரு ஸ்டேட்டை வந்து பிரிட்டிஷ் சப்போர்ட் பண்ணுவாங்க இன்னொரு ஸ்டேட்டை வந்து ஃப்ரான்ஸ் சப்போர்ட் பண்ணுவாங்க ஸோ ரெண்டு பேரும் சண்டை போட்டுப்பாங்க இதில் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன நினைப்பாங்கன்னா ஓகே இவங்க வந்து இத்தனை பேர் இருக்காங்க இந்தியன்ஸு நம்ம வந்து தோக்கடிச்சிடலாம் அவங்கள அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருப்பாங்க மீன் பிரிட்டிஷால் வந்து நம்ம கொஞ்சம் தான் இருக்கும் இந்தியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க தோக்கடிக்க முடியாதுன்னு நினப்பில் இருந்துருப்பாங்க பட் அந்த வாரோட ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெல் ட்ரெயின்டு யூரோப்பியன்ஸால் பெரிய ஒரு இந்தியன் ஆர்மியை கூட அசால்ட்டாக வெயின் வின் பண்ண முடியுது அப்படின்னு அவங்க பார்த்துருப்பாங்க ஸோ வந்து இந்தியன்ஸை பார்த்தா நம்ம பயப்பட தகவ கிடையாது நம்மளோட பவரே நம்மளோட அந்த கோஆப்ரேஷன் தான் இருக்குது அப்படின்னு வந்து பிரிட்டிஷ் புரிஞ்சுருந்துருப்பாங்க ஸோ அவங்க அப்போ தான் திங்க் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க கர்நாடிக் வாரத்தில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பயத்தை இந்தியன்ஸ் மேலே இருக்க பயத்தை வந்து குறச்சிருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேட்டில் ஆஃப் பேர்ஸே அது நடந்திருக்கும் இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கல்கத்தாவில் நடந்திருக்கோங்க செவன்டீன் ஃபிஃப்டி செவன் அதாவது பெங்கால் ஏரியாவில் நடந்திருக்கும் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பெங்காலில் வந்து அப்போ வந்து நவாபாஃப் பெங்கால் வந்து உத் தவலா அப்படி ஒருத்தர் வந்து ரூல் பண்ணிட்டு இருந்துருப்பாரு இந்த டைமில் பார்த்தீங்கன்னா முகல்ஸ் வந்து ஃபாலோ ஆரம்பிச்சிருவாங்க அங்கங்கே முகல்ஸோட ஸ்டேட் இருந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு பிரிஞ்சு ஒரு ஒருத்தவங்களாம் வந்து அவங்கவுங்க இண்டிபெண்டன்ஸை கொண்டு வர ஆரம்பிச்சிருப்பாங்க ஸோ அதேமாதிரி பெங்காலில் பார்த்திங்கன்னா சிராஜ் உத் தவ்லா அப்படின்னு ஒருத்தர் இருந்திருப்பார் ஓகேவா அவர் இருந்திருப்பார் பெங்காலில் அவர்கிட்ட வந்து அங்கே பெங்காலில் வந்து பிரிட்டிஷ் இருந்திருப்பாங்க ட்ரேடிங்க்கு நம்ம பார்த்தோம் ஹூக்லியில் வந்து அவங்க ஃபேக்ட்ரி கட்டி இருந்தாங்க அப்படின்ட்டு ஸோ அந்த பெங்காலில் இருந்த ஆளுங்க ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆஃப் பெங்கால் சிரஜூ உத் தவா கிட்ட பற்றி கேட்பாங்க நாங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபேக்ட்ரி போகிறோம் ஃபோர்ட்ஸ் கட்ட போகிறோம் வந்து எங்களுக்கு வந்து பெர்மிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவர் அவர் வந்து ஒத்துக்க மாட்டார் வேணாம்னு சொல்லிவிடுவார் அதனால இவங்க வந்து மதிக்காமல் ஃபோர்ட் கட்டிவிடுவாங்க ஸோ அந்த கோவத்தில் வந்து அவர் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷர் நிறைய நிறைய பிரிட்டிஷை வந்து பிடிச்சி ஒரு சின்ன ரூம் போட்டு அடைச்சி வச்சு அந்த ஊர் அந்த ரூம்குள்ளே வந்து நிறைய பிரிட்டிஷ் இருக்கிறதுனால ஆக்சிஜன் சப்ளை அங்கே இல்லாமல் எல்லாரும் வந்து செத்துருவாங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஹோல் மசாக்கர் அப்படின்றாங்க ஓகேவா இந்த இன்சிடென்ட் வந்து பிரிட்டிஷ் வந்து பயங்கரமாக பாதிச்சிடும் உடனே ரிவெஞ்ச் இருக்கிறதுக்காக மெட்ராஸில் வந்து ராபர்ட் ஒருத்தர் இருந்திருப்பார் அவர் என்ன பண்ணுவார்னா பிரிட்டிஷ் ஆர்மியெல்லாம் க தர்த்திக்கிட்டு அங்கேருந்து வந்து பெங்காலுக்கு போவாங்க பெங்காலுக்கு போய் ஃபைட் பண்ணலாம் திருப்பி ரிவெஞ்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு போவாங்க வந்து பார்த்தீங்கன்னா ராபர்ட் கிளேவ்கில் தலைமை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் தான் இருந்திருப்பாங்க நவப் ஆஃப் பெங்கால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருந்திருப்பாங்க ஆர்மியில் ஃபஸ்ட் டைம் இதான் பேட்டில் வந்து பிரிட்டிஷ்கும் நேவிக்கும் வந்து மீன் இந்தியனுக்கும் வந்து டேரெக்டாக ஒரு சண்டை நடக்கப்போகுது நவாப் ஆஃப் பெங்காலுன்ற வந்து ஆக்சுவலாக முகல் கீழே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பெரிய பவராக நினச்சிட்டு இருந்திருப்பாங்க இந்தியன்ஸை பிரிட்டிஷும் சரி ஆனால் இந்த வாரில் தான் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ்கும் இந்தியன் நேவிக்கும் வந்து நேட்டிவ்க்கும் வந்து சண்டை நடக்க போகுது ராபர்ட் லேவ்கில் நம்பர்ஸ் வந்து கொஞ்சமாக இருக்காங்க நவாப் ஆஃப் ஐ மீன் சிராஜூர் டவுலாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க இதை பார்க்குற ராபர்ட் கிளேவ் பார்த்தவர் என்ன பண்ணுறாருன்னா நவாப் ஆஃப் பெங்காலோட சீஃப் ஆர்மி அப்படின்னு ஒருத்தர் இருந்திருப்பாங்க அவர்கிட்ட போயிட்டு அவர்கிட்ட காசு கொடுத்து அவரை கரெக்ட் பண்ணிடுவாங்க ஓகேவா அவர் கரெக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுவார்னா நீங்கள் வந்து என் பக்கம் வந்துடுங்க உள்ள இருக்க ஃபோட்டில் வந்து திறந்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லி காசு கொடுத்து கரப்ஷன் பண்ணி கரெக்ட் பண்ணிடுவாங்க கரெக்ட் பண்ணிட்டு இவங்க அசால்ட்டாக இவங்க கொஞ்சம் மெம்பர்ஸை வச்சுட்டு உள்ளே போய்ட்டு அவங்கள டிஃபீட் பண்ணிடுவாங்க ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து இ பிரிட்டிஷ் வந்து அவங்க இந்த வாரில் தான் தோற்கடிச்சிருப்பாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த அந்த வாரால் என்னன்னா த பேட்டில் ஹெல்ப் த கம்பெனி சீஸ் கண்ட்ரோல் ஓவர் பெங்கால் இதை முடித்தோடனே பார்த்தீங்கன்னா பெங்கால் ரூலரை தோற்கடிச்சிட்டாங்களா ஸோ பெங்காலில் ஏரியாவெலாம் பார்த்திங்கன்னா இவங்க இவங்க ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பீரியட்லேருந்து செவன்டீன் ஃபிஃப்டி செவன்லேருந்து கரெக்டாக ஹண்ட்ரட் இயர்ஸ் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஹோல் இந்தியாவே வந்து இந்தியா சப்கான்டினட் இந்தியா மட்டும் இல்லை பாகிஸ்தான் அப்புறம் பங்களாதேஷ் இப்போலாம் இருக்குல்ல மியான்மார் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க கைக்குள்ளே கொண்டு வந்துடுவாங்க இதுதான் ஃபஸ்ட்டு பேட்டில் அவங்களோட ஒரு இப்படி சொல் கமர்ஷியல் பாடியிலேருந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பாடியோ மாறுறதுக்கு இதுதான் ஃபஸ்ட்டு பேட்டில் செகண்ட் பேட்டில் பார்த்தீங்கன்னா தேர்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் செவன்டீன் சிக்ஸ்டி ஒனில் நடந்திருக்கும் இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பிரிட்டிஷுக்கு சண்டை கிடையாதுங்க மராத்தாக்கும் வந்து துரானி அகமது ஷா துரானி அப்படின்னு துரானி என் இருப்பாங்க இவங்க ரெண்டு பேருக்கு தான் ஃபைட்டு ஓகேவா ஆனால் வந்து இதில் என்ன ஒரு ஒரு விஷயம் வந்து பிரிட்டிஷ் பார்ப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுகிட்டு இருப்பாங்க அதை வந்து சைடில் பிரிட்டிஷ் வந்து சைலண்ட்டாக கொஞ்சம் பார்த்துட்டு வந்திருப்பாங்க இது என்னன்னா முகல்ஸ் தான் ஃபஸ்ட்டு பவர்ஃபுல்லுங்க இந்தியாவில் நெக்ஸ்ட்டு முகல்ஸ் கற்றுக்கு பார்த்திங்கன்னா மராத்தா வந்து நெக்ஸ்ட்டு பவர்ஃபுல்லாக வந்து வளர்ந்துட்டு வந்திருப்பாங்க நம்ம பார்த்தோம் போர்ச்சுகீஸ் வந்து அவங்க பவர் டிக்ளைன் ஆகிறதுக்கு மராத்தாஸ் தான் மெயின் ரீசன் அப்படின்னு பார்த்துருந்தோம் கரெக்டாக ஸோ பிரிட்டிஷ் வந்து மரத்தாஸ் கிட்டே கொஞ்சம் பொறுமையாகவே இருந்திருப்பாங்க இவங்க நெக்ஸ்ட் பவர்ஃபுல்லான இவங்ககிட்ட நம்ம வேலையை வச்சுக்கூடாதுன்னு பார்த்துட்டு வந்திருப்பாங்க இன்னொன்னு நடக்கும் பார்த்தீங்கன்னா மலத்தா பெரிய ஆர்மி ஓகேவா பவர்ஃபுல் அப்போ அவங்க மலத்தாக்கும் எம்பேருக்கும் சண்டை அனுப்புக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா துராணி எம்பேர் வந்து மரத்தாவை தோக்கடிச்சிட்ருப்பா அகமது ஷா துரானின் திறந்துருப்பார் அவர் வந்து மலத்தாவை தோக்கடிச்சிருவார் தோக்கடிச்சுனா ரொம்ப பயங்கரமாக சும்மா சின்ன சின்ன லோஸ்லாம் கிடையாது பெரிய லாஸ் வந்துடும் மலத்தாக்கு அவங்களோட நம்பர்ஸ் எல்லாருமே குறைஞ்சிட்டோம் அவங்களோட எக்கனாமி எல்லாமே வந்து டவுன் ஆகிடும் ஸோ இதை பார்த்தோன்னே ஓகே இவங்க வந்து இவங்களுக்கும் வீக்னஸ் இருக்குது அப்படின்னு வந்து பிரிட்டிஷ் ஓகே அப்போ மனதாக வச்சு நம்ம பயப்பட தேவையில்லை இவங்களும் வந்து நார்மலாக ஒரு ஆள் தான் அப்படின்னு வந்து பிரிட்டிஷ்க்கு அந்த பயம் வந்து விட்டு போய்டும் ஓகேவா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேட்டில் ஆஃப் பக்ஸர் இதுதான் ஒரு பெரிய பேட்டில் நெக்ஸ்ட் வந்து சிராஜ் உத்தவா நம்ம பார்த்தோம்ல அவர் தோத்தாருட்டு அவர் என்ன பண்ணுவார் மீன்ஸ் இந்த மிர்ஜாஃபர் தான் வந்து பிரிட்டிஷ் கூட சேர்ந்தாங்கன்னு சொன்னோம்ல மிர்ஜாஃபர் வந்து அங்கே கவர்னராக போட்டுட்டு இருந்திருப்பாங்க அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த தோத்து போன சிராஜ் உத் என்ன என்ன பண்ணுவாங்கன்னா ஹேலம்ஷான் ஒரு முகல் எம்பரர் இருப்பார் அவரோட அவரையும் வந்து கூட சேர்த்துப்பார் வசிம் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார் அவரையும் கூட சேர்த்துப்பார் மூணு பேரும் சேர்ந்து ஒரு பெரிய ஆர்மியை திரட்டுவாங்க ஓகே இந்த டீமே பிரிட்டிஷை தூக்கி ஆகிறோம் அப்படின்னு வந்துட்டு தோத்துட்டோம் இப்போ நம்ம அவன் பிரிட்டிஷை தூக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆர்மியை ரெடி பண்ணுவாங்க ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்கன்னா ஹெக்டர் முன்ரோ அப்படின்னு ஒருத்தர் வந்துருப்பாரு கூட வந்து மிர்ஜாஃபர் அவரோட ஆர்மி இருப்பாங்க ரெண்டு பேருக்கும் வந்து ஃபைட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதே தான் நேட்டிவ் ரூலர்ஸில் வந்து ஆர்மி பெருசு பிரிட்டிஷ் வந்து ஆர்மி கம்மி தான் இருக்கும் பட் நல்லா அவங்க வந்து ட்ரெயின்டாக நல்லா யூனிட்டியாக டிசிப்ளின்டாக இருப்பாங்க ஓகேவா ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் ஃபைட் நடக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய தோல்வி இந்தியன்ஸுக்கு அந்த சிராஜ் உத் அவங்க டீம் இருக்கலை அவங்க டீம் போத்துறது பிரிட்டிஷ் வந்து பயங்கரமாக வின் பண்ணிடுறாங்க இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரீட்டி ஆஃப் அலகாபாத் அப்படின்னு ஒன்று ஃபஸ்ட்டு சைன் பண்ணுறாங்க இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்தியா வந்து பிரிட்டிஷ் வந்து இந்தியன் பார்ட்டை ரூல் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ட்ரீட்டி சைன் ஆகுதுங்க ஓகேவா டியூல் கவர் ட்ரீட்டி ஆஃப் அலகாபாதில் என்ன சொல்லுவாங்கன்னா டுவெல் கவர்மெண்ட் இதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப் பிரிட்டிஷ் இந்தியாவை ஸ்டார்ட் ரூல் பண்ண ஆரம்பிக்கிற ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இதுதாங்க பேட்டில் ஆஃப் பக்ஸர் ரொம்ப இம்பார்ட்டண்டானது டுவெல் கவர்மெண்ட் ஒரு ஃபார்மை கொண்டு வராங்க இது என்ன அர்த்தம்னா பிரிட்டிஷ் வந்து ஸ்டார்டிங் பீரியடாக அவங்களுக்கு வந்து நேட்டிவ் லாங்குவேஜ்லாம் தெரியாது இங்கே இருக்க லோக்கல் லாங்குவேஜ்லாம் தெரியாது மக்கள் எப்படி நடந்துப்பாங்க அப்படின்லாம் தெரியாது கரெக்டாக ஆனால் வந்து ரூல் பண்ணணும்னு ஆசை வந்துடுச்சு ஏன்னா இவங்க ஒரு வீக்காக இருக்காங்க ரூல் பண்ணலாம் அப்படின்னு வந்து ஆரம்பிச்சிட்டாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க இன்னும் கூட அவங்களோட மோட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரேடு தான் நல்லா பணம் சம்பாதிக்கணும் இங்கே இருக்க பணத்தை வந்து நம்ம ஊருக்கு எடுத்துகிட்டு போகணும் சம்பாதிக்கணும் இதுதான் அவங்களுடைய என்ன இன்னும் பட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரூலர்ஸ் பவர்ஃபுல்லாக இல்லை அதனால் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இந்த எடுத்து ரூல் பண்ணுறதுக்காக ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டியூவல் கவர்மெண்ட் கொண்டு வராங்க இதுபடி என்னன்னா மெயின் பவர் எல்லாம் பிரிட்டிஷ் பிரிட்டிஷ்கிட்ட தான் இருக்கும் ஓகேவா அவங்க தான் ஹெட் பட் இந்த ரூலர்ஸ் இருக்காங்களா மிர்ஜாஃபர் ஆளுங்க இவங்க இருக்காங்களா இவங்களை வந்து செகண்டரியாக வச்சுக்கிட்டு நீங்கள் போய்ட்டு ரூரல்ஸ்கிட்ட போய் ஐ மீன் பீப்புள்கிட்ட போய் காசு வாங்குங்க ட்ரேடுக்கு வந்து வரி 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 போடுங்க டேக்ஸ்க்கு வாங்குங்க நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி இதெல்லாம் நடக்கும்ல என்னது ட்ரேட் எக்ஸ்போர்ட்லாம் நடக்கும்ல அதுக்கெலாம் வந்து கரெக்டாக பிரிட்டிஷ்க்கு மட்டும் ஃப்ரீ மற்றவங்களுக்குலாம் வந்து டாக்ஸ் போடுங்க அந்த மாதிரி மற்ற எல்லா ரெகுலேஷன்ஸும் பார்த்தீங்கன்னா இவங்க தான் மாதிரியும் பட் பவர் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கிட்ட தான் இருக்க மாதிரியும் வச்சிருப்பாங்க டாப் லெவல் அட்மினிஸ்ட்ரேஷனில் பிரிட்டிஷ் இருப்பாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை செய்கிறத வந்து இவங்க இவங்கக்கிட்ட கொடுத்துருவாங்க இதுதான் டுவெல் கவர்மெண்ட் மேலே ஆட்சி பண்ணுறது ஒருத்தர் அதை செயல்படுகிறது இந்தியன்ஸ் ஓகேவா ஏதாவது தப்பு நடந்தால் அது இந்தியன்ஸ் மேலே போயிடும் ஓகேவா ஆனால் பவர் மட்டும் ப்ராஃபிட் மட்டும் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்கிட்ட போயிடும் இதுதான் வந்து டுவல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இதுதான் ஸ்டார்டிங் வந்து செவன்டீன் சிக்ஸ்டி ஃபோர்லேருந்து செவன்டீன் செவன்ட்டி த்ரீ வரைக்கும் இதுதான் தான் இந்த இடத்துல வந்து பிரிட்டிஷ் இந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பணத்தை வந்து பயங்கரமாக சுருட்டியிருப்பாங்க ஓகே காய்ஸ் பிரிட்டிஷ் இந்தியா ரூல் பண்ணது வெறும் ஒரு நெகட்டிவான தாட்டாக மட்டும் பார்த்தீங்கன்னா அது முற்றிலும் தப்புங்க யோசிச்சு பாருங்கள் இவ் இங்கே இருக்காங்க பிரிட்டிஷு இது பிரிட்டிஷு ஓகேவா இத்தினோண்டு பிரிட்டிஷ் வந்து இந்தியாவை இவ்வளோ தூரம் வந்து இந்தியாவை ரூல் பண்ணியிருக்காங்க இவ்வளோ பெரிய கண்ட்ரியை ரூல் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து எவ்வளோ ஒரு தாட் இருக்கணும் மட்டும் யோசிச்சுப்பாங்க அவங்களோட அறிவு எவ்வளோ அதிகமாக இருக்கணும் அவங்களோட ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்கோம் அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த பவர்ஃபுல் எவ்வளோ இருக்கணும் மட்டும் யோசிச்சு பாருங்கள் நெகட்டிவ் பண்ணியிருக்காங்க தப்பு இல்லை பட் யோசிச்சு பாருங்களேன் இப்போ நம்ம ஒரு சிவில் சர்வீட் அஸ்டூடெண்ட்டாக போகணுன்னா ஒரு ரூல் ஒரு லா வந்து நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன் நம்ம கண்ட்ரோலில் வருதுனா இந்த மாதிரி நம்ம அதை யூஸ் பண்ணோம்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் கரெக்டாக ஸோ அது வந்து நம்ம பிரிட்டிஷ்கிட்டருந்து கற்றுக்கலாம் இத்தினோண்டு கண்ட்ரி இந்தியா எவ்வளோ இந்தியாவை ரூல் பண்ணியிருக்காங்கன்னா பட் அவங்களுக்கு எவ்வளோ ஒரு ஆதிக்கம் ஒரு பவர்ஃபுல்லான மைண்ட் செட் இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள் அண்ட் தென் இப்போது இப்போது ரீசெண்டாக ஒரு இன்சிடென்ட் நடந்தது அதாவது நம்ம ஜேகே வந்து ரெண்டாக ஸ்ப்ரிட் பண்ணாங்க ஸ்ப்ரிட் பண்ணி இந்தியா கூட ஃபுல்லாக ஒரு கண்ட்ரோல் கொண்டு வந்தாங்க பார்த்தீங்கன்னா அதுக்கே வந்து எவ்வளோ பெரிய ஒரு சர்ச்சை எவ்வளோ ஒரு பெரிய போராட்டங்கள் எவ்வளோ பெரிய விஷயம் எவ்வளோ எவ்வளோ கஷ்டமாக இருந்தது அந்த ஒரு சின்ன இன்சிடென்ட்டே எவ்வளோ கஷ்டமாக இருந்தது இப்போ யோசித்து பாருங்கள் இப்படி ஸ்ப்ரிட்டாக இருக்கு இந்தியா எவ்வளோ கண்ட்ரி ஸ்ப்ரிட்டாயிருக்கு பாருங்கள் துரானி நம்ம இதெல்லாம் பார்த்தோம் நம்ம மராத்தாவாக இருக்குது ராஜ்புத் அப்புறம் பேஷ்வா பூனே மராத்தாஸ் மைசூர் கர்நாடிக் ஹைதராபாத் அப்புறம் ட்ரைப்ஸ் கொஞ்சம் பேர் நாக்பூர் எவ்வளோ இந்த மாதிரி பெங்கால் அவாத் அப்படின்னா முகல்ஸ்லாம் எவ்வளோ பிரிஞ்சிருக்கு பாருங்களா இது மொத்தத்தையும் பிரிட்டிஷ் ரூல் பண்ணி நைன்டீன் ஃபார்ட்டி செவன் அவங்க விட்டுட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் அண்ட் இந்தியா அப்படின்னு பிரிஞ்சுது ஆக்சுவலாக அவங்க வந்து பாகிஸ்தான் இந்தியான்னு பிரிக்கலை அவங்களோட ஏம் வந்து டோட்டலாக ஒன்றா கொடுக்கணும் தான் பட் இவ நம்மளே மறுபடியும் அடிச்சுக்கிட்டு பாகிஸ்தான் அண்ட் இந்தியான்னு பிரிஞ்சிட்டோம் கரெக்டாக ஸோ யோசித்து பாருங்கள் இவங்க பண்ணது வந்து வெறும் தப்பான விஷயம் மட்டும் கிடையாது இதை இவங்க இல்லாமல் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம இன்னும் அந்த மிடில் இஸ்ட் மாதிரி எவ்வளோ பிரிஞ்சு பிரிஞ்சு வாரும் இன்னும் போயிட்டு இருக்க தெரியுமோ அதே மாதிரி தான் நமக்குள்ளேயே இருந்திருக்கும் அவங்க வந்ததால தான் பார்த்தீங்கன்னா நம்ம மொத்த பேரும் வந்து ஒரு யூனிட்டாக மாறணும் ஸோ அவங்க தான் அட்மினிஸ்ட்ரேஷன் நல்லா கொண்டு வந்திருக்காங்க பொலிட்டிக்கல் யூனிட்டியும் அவங்க தான் கொண்டு வந்திருக்காங்க ஒரே சென்ட்ரல் ஒரு ஸ்டே ஸ்டேட் இருந்தாலும் சென்ட்ரல் மேட்ரு அப்படின்ற கான்செப்ட்டையும் இவங்க தான் கொண்டு வந்தாங்க மாடர்னைசேஷன் நம்மளுக்கே தெரியும் அந்த காலத்தில் எவ்வளோ ஒரு கிரைசிஸ் நடந்திருக்கும் கேஸ்ட்டு ரிலிஜியன் எல்லாம் பிரித்து எவ்வளோ வந்து தாழ்த்தப்பட்டவர்களே கஷ்டப்பட்டுருப்பாங்க நம்மளுக்கே தெரியும் இவங்க தான் வந்து எஜுகேஷன் புது ஃபார்ம் ஆஃப் எஜுகேஷன் உள்ளே கொண்டு வந்தாங்க ரேஷ்னல் திங்கிங் கொண்டு வந்திருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து பிரிட்டிஷ் கொடுத்து தான் நம்மளுக்கு இந்தியா கிடச்சிது கரெக்டாக ஐடியாலஜிக்கல் சேஞ்ச் டெக்னாலஜிலாம் பார்த்திங்கன்னா அவங்க தான் போஸ்டல் ரயில்வே ரயில்வேலாம் பிரிட்டிஷ்லலாம் கன்ஃபார்மாக நம்மளுக்கு வந்திருக்கே வந்திருக்காது ஓகேவா என்னதான் இருந்தாலும் இதில் பிரிட்டிஷ்கிட்ட ஃபுல்லாக அவங்க நல்லவங்கன்னு சொல்ல வரல பட் அவங்களால நல்ல விஷயம் நம்மளுக்கு நிறைய கிடச்சிருக்கு எஜுகேஷன் அதே மாதிரி ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருந்திருக்கோம் எவ்வளோ ஒரு வெல்த்தியான ஸ்டேட்டு பட் இந்தியா நம்மளை விட்டுட்டு பிரிட்டிஷ் நம்மளை விட்டுட்டு போகும்போது பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப ட்ரெயின் ஆகிட்டும் எக்கனாமிக்கில் அதுவும் மறக்க முடியாமல் உண்மை தான் ஓகேவா ஸோ தெரிஞ்சுக்கோங்க பிரிட்டிஷால் ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸ் அதிகமாகவே இருக்குது ஓகேவா இது தாங்க வந்து பிரிட்டிஷோட டைம்லைன் ஓகேவா பிரிட்டிஷ் வந்து ஸ்டார்டிங் வந்து நம்மளுக்கே தெரியும் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடில் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆரம்பிச்சிருக்கோம் அந்த தென் நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் பார்த்தீங்கன்னா வந்து இந்தியா விட்டுட்டு போயிட்டு வந்திருப்பாங்க இனிஷியலாக நம்மளுக்கே தெரியும் பிரிட்டிஷ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரேடிங் மைண்ட் செட்டில் தான் வந்திருப்பாங்க கரெக்டாக ஆனால் இதை வந்து நம்ம ரெண்டு விதமாக பிரிக்கலாம் இந்த டைம் பிரிட்டிஷ் இருந்துட்டு போனால் நம்ம ரெண்டு விதமாக பிரிக்கலாம் ஒன்று பார்த்தீங்கன்னா அவங்களோட நேச்சர் ஐடியாலஜிக்கல் நேச்சர் அதை வச்சு நம்ம ஒன்று பிரிக்கலாம் ரெண்டாவது வந்து கண்ட்ரோல் யார் கண்ட்ரோல் பண்ணாங்க அப்படின்னு ஓனர்ஷிப்னு சொல்லாமே அந்த ஓனர்ஷிப்பை வச்சு அட்மினிஸ்ட்ரேஷன் டைரெக்டாக யார் பண்ணாங்க அப்படின்னு வச்சு பிரிக்க முடியும் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த ஓனர்ஷிப் வச்சு பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்லேருந்து செவன்டீன் செவன்ட்டி த்ரீ வரைக்கும் நம்ம பார்த்தோம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கண்ட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பனிகிட்ட தான் இருந்திருக்கும் இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இருக்கல அந்த கம்பெனி தான் ரூல் பண்ணியிருப்பாங்க பிரிட்டி பிரிட்டிஷ் கீழே அவங்க ஒன்று ஐ மீன் பிரிட்டிஷ் கீழே இருக்க ஒரு கம்பெனி தான் வந்து நம்மளை ரூல் பண்ணியிருக்கோம் பிரிட்டிஷ்க்கும் நம்மளுக்கும் கனெக்ஷன் இருந்துருக்கு இருந்திருக்காது பட் இங்கே இருக்கிற ரெவன்யூ வந்து பிரிட்டிஷ்க்கு போயிருக்கோம் பட் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா செவன்டீன் செவன்ட்டி த்ரீலேருந்து எயிட்டீன் ஃபிஃப்டி எயிட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த கவர்மெண்ட் வந்து அந்த கவர்மெண்ட் வந்து அவங்களோட பவரை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க இந்த கண்ட்ரோல் இந்த கம்பெனி இருக்கிறதுல கம்பெனி ரூல் பண்ணிகிட்ருக்கோம் கவர்மெண்ட் அங்கே அங்கே பிரிட்டிஷ் வந்து ஆர்டர்ஸ் ரெகுலேஷன்லாம் போட்டு போட்டு இவங்கள வந்து ரூல் பண்ண அவங்களோட கண்ட்ரோலை இவங்க மேலே கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் இவங்கள நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி எயிட்டில் இருந்து நைன்டீன் ஃபார்ட்டி செவன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக க்ரௌன் தான் ரூல் பண்ணுவாங்க டேரெக்டாக வந்து இங்கிலாந்து கவர்மெண்ட்டு இங்கே வந்து ரூல் பண்ணுவோம் ஓகே ஆளுங்களை அனுப்பிச்சு இங்கே ரூல் பண்ணுவாங்க இங்கே செக்ரட்டரின்னு ஒருத்தர் திறந்துருப்பார் அவர் வந்து பிரிட்டிஷ் பார்லிமெண்டில் ஒரு மெம்பராக இருந்திருப்பாங்க அவங்க சொல்கிறது அவர் இங்கே செய்வார் ஓகேவா ஸோ டேரக்ட் கண்ட்ரோல் வந்து கிரவுன் கிட்ட போய்டும் எதுக்கு இந்த மாதிரி சேஞ்ச் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா செவன்டீன் செவன்ட்டி த்ரீ இந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கம்பெனி வந்து பயங்கரமாக நம்ம பார்த்தோம் பேட்டில் ஆஃப் பக்ஸ இருக்கிறதுக்கு அப்புறத்து வந்து பார்த்தா டியூவல் கவர்மெண்ட் போட்டாங்க நல்லா வந்து காசை வந்து சம்பாரிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம் ஆனால் ஒரு செவன்டின் செவன்டி த்ரீ ஒரு இன்சிடென்ட் நடக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈஸ்டர் கம்பெனி இருக்குல்ல இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்ட போயிட்டு எங்களால் வந்து வாங்கின லோன்ஸை வந்து கட்ட முடியல எங்கள் கம்பெனி வந்து பெரிய லாஸ்ட்டில் போகுது எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லோன் கொடுத்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்பாங்க கவர்மெண்ட் வந்து ஒரு ஷாக் ஆகிடும் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ சம்பாதிக்கிறாங்க அந்த கம்பெனியில் வேலை செய்கிறவங்க இருக்காங்கள்ல அந்த மேனேஜர்ஸ் அந்த போஸ்ட்டில் இருந்துருப்பாங்கள அவங்களாம் பார்த்திங்கன்னா செம்ம ஆகிட்டாங்க ஆனால் கம்பெனியோட வெல்த் வந்து இல்லை என்னன்னு பார்த்தா கம்பெனி பேரில் அவங்க ட்ரேட் பண்ணாமல் அங்கேருந்து கரப்ஷன் வழியாக தனியாக ப்ரைவேட்டாக ட்ரேட் பண்ணி அவங்க சொத்து செத்துக்கிறவங்களே தவிர கம்பெனிக்கு அவங்கள ப்ராஃபிட்டை கொடுக்காமல் கரப்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா கண்ட்ரோல் யாரும் இல்லைன்றதுக்காக ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா படிப்படியாக அதோடய கண்ட்ரோலை வந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க ஆரம்பிக்கும் ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா செவன்டீன் செவன்ட்டி த்ரீலேருந்து செவன்டீன் ஃபிஃப்டி எயிட் வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக க கம்பெனி மேலே அவங்க இன்ஃப்ளூன்ஸ் கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க கவர்மெண்ட் அண்ட் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா எயிட்டீன் ஃபிஃப்டி எய்ட்டு ஒரு பெரிய ரிவோல்ட் நடக்கும் அந்த ரிவல்ட் எயிட்டின் ஃபிஃப்ட்டி செவன் ரிவல்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன் அந்த ரிவோல்ட் முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து கண்ட்ரோல் வந்து கவர்மெண்ட் கவர்மெண்ட்கிட்டே வந்துடும் இது வந்து வெறும் ரிவோல்ட்டால் மட்டும் வரல ரிவோல்ட்டு ஒரு ரீசனாக சொல்லி அந்த கவர்மெண்ட் வந்து டேரெக்டாக கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டாங்க ரிவோல்ட்டுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் வந்து அந்த அவங்க இங்கிலாந்து இருக்குல்ல இங்கிலாண்டில் வந்து நிறைய பேர் வந்து போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இந்த காலகட்டம் இருக்குது பார்த்தீங்களா இந்த எயிட்டீன் தேர்ட்டின் காலகட்டம் இருக்குல்ல இதுதான் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியலைசேஷன் சொல்லுவாங்க நிறைய வந்து இண்டஸ்ட்ரீஸ்லாம் கட்டி நிறைய நிறைய எப்படி சொல்றது இண்டஸ்ட்ரியில் நிறைய டெவலப்மெண்ட் நடந்திருக்கும் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்லாம் நடந்திருக்கும் ஓகேவா சயின்டிஃபிக்காக சில புது புது மிஷின்ஸ் பம்புங்க அதெல்லாம் கண்டுபிடிச்சிருப்பாங்க மோட்டார்ஸ் பம்ப் இன்ஜின் இதெல்லாம் கண்டுபிடிச்சி பெரிய விஷயமா நடந்திருக்கும் அப்போ வந்து அங்கே இருக்க பீப்புள் என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் எப்படி வந்து அவங்க டோட்டலாக வந்து கேபிடலிஸ்ட் கண்ட்ரி தான் ஓகேவா எல்லாருக்கும் நீங்கள் எப்படி இவங்க இந்த ஒரு கம்பெனிக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க மற்ற கம்பெனிஸையும் பண்ணக்கூடாதுன்றீங்க இந்திய பிரிட்டிஷ் பிரிட்டிஷ்லாம் வந்து இந்தியா இருக்க எல்லா ப்ராடக்ட்டுக்கும் வந்து மோனோ போலி கொண்டாடிட்டு இருந்தாங்க அதாவது இவங்க மட்டும் தான் ட்ரேட் பண்ண முடியும் இந்தியன் ப்ராடக்ட்ஸில் அப்படின்னு இருந்தது இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மட்டும் தான் பட் மற்ற கம்பெனிஸ்லாம் வந்து அங்கே போராட போராட ஆரம்பிச்சிருவாங்க நாங்களும் போவோம் நாங்களும் ட்ரேட் பண்ணோம் அப்படின்ட்டு ஸோ அதனால் வந்து கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ரிக்ட் வந்து கடைசியாக எயிட்டீன் ஃபிஃப்டி எயிட்லேருந்து பார்த்தீங்கன்னா யார் வேணா எல்லாருமே போகலாம் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுக்கு கொண்டு வந்திருப்பாங்க சரியா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐடியாலஜி அவங்களோட இனிஷியலாக அவங்களோட ஐடியாலஜி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபாரின் ட்ரைவர்ஸ் செவன்டீன் செவன்டீன் சிக்ஸ்ட்டி ஃபைவ் வரைக்கும் பிரிட்டிஷோடய ஏம் என்னன்னா ட்ரேட் பண்ணணும் அது கூட இருக்க ஃபாரின் காம்படிஷன் எல்லாத்தையும் பீட் பண்ணி ஜெயிக்கணும் இதுதான் உங்களோட வந்து அட்மோஸ்ட் ஏமா இருந்திருக்கும் இந்த செவன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ்லேருந்து எயிட்டீன் தேர்ட்டின் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெறும் மணி மோட்டோ தான் கிடைக்கிற அளவுக்கு பணத்தை சுருட்டிக்கணும் ஃபுல்லாக இங்கே இருக்க காட்டன் எல்லாத்தையும் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணும்போது எந்த டேக்ஸுமே போட மாட்டாங்க அந்த இம்போர்ட் ஐ மீன் எக்ஸ்போர்ட் பண்ணுறது கேரக்டு எந்த இங்கே கே டாக்ஸ் வந்து ரொம்ப கம்மி பண்ணிவிடுவாங்க மாதிரி பிரிட்டிஷ்லேயும் வந்து இது இந்த இண்டியன்ஸ்க்காக டிமாண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அங்கே நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் அவங்களுக்கு நிறைய எக்ஸ்போர்ட் தான் இந்த பீரியட் கிடையதில்ல செவன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ்லேருந்து எயிட்டீன் தேர்ட்டின் வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய எக்ஸ்போர்ட் தான் இந்தியா பண்ணியிருக்கோம் இந்தியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பணம் வந்திருக்கும் பட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பணத்தை அங்கே யூ ரூல் பண்ணுற கவர்மெண்ட் பிரிட்டிஷ் தானே அவங்க எடுத்துப்பாங்களே தவிர அந்த பணத்தால் இந்தியன் பீப்புளுக்கு எந்த நன்மையும் அவங்க செஞ்சுருக்க மாட்டாங்க இது எல்லாத்தையுமே அவங்க தான் எடுத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க இங்கே தான் துணியெலாம் இங்கே இந்தியன்ஸ் ப்ராடக்ட்லாம் வந்து அங்கே டிமாண்ட் அதிகம்னு சொல்லிட்டு இங்கே நிறைய துணி செஞ்சு அங்கே கொடுத்தாலும் இங்கே இருக்க வியூவர்ஸ் இருக்காங்களா துணி நெசவு செய் அவங்களாம் வந்து பெரிய ப்ராஃபிட்லாம் அவங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது அவங்க வீட்டு அடித்து பிடுங்கி ரொம்ப அடிமட்டத்துக்கு வாங்கி பயங்கர ரேட்டுக்கு விற்று ப்ராஃபிட் எல்லாத்தையுமே தான் சொல்லிட்டு இருந்திருக்காங்க ஓகேவா அண்ட் தென் எயிட்டீன் தேர்ட்டின்லேருந்து எயிட்டீன் தேர்ட்டி சிக்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரெவல்யூஷன் நடக்கும் அதாவது இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க ஃபைனல் குட்ஸ் துணியாக தான் வாங்கிட்டு போயிருப்பாங்க அவங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த காலக்கட்டத்தில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரா மெட்டீரியல்ஸ் மட்டும் வாங்காமல் ஃபினிஷ் ப்ராடக்ட்டும் வாங்கியிருப்பாங்க செவன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ்லேருந்து எயிட்டீன் தேர்ட்டி வரைக்கும் பட் எயிட்டீன் தேர்ட்டிலேருந்து சிக்ஸ்டி ஒன் வரைக்கும் பார்த்திங்கனா வெறும் ரா மெட்டீரியல்ஸை இங்கேருந்து வாங்கிட்டு போயிட்டு அவங்க ஊரில் வந்து இண்டஸ்ட்ரீஸ்லாம் வளர்த்து அது அங்கே அதை ஃபினிஷ்டு ப்ராடக்ட்டை கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் அது அதுக்கு இங்கே விற்க ஆரம்பிச்சிருப்பாங்க இதனால் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வந்து இந்த எயிட்டீன் தேர்ட்டிலேருந்து சிக்ஸ்டி ஒன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க யார் பிரிட்டிஷு இந்த ரிஃபார்ம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இறங்கி இங்கே இருக்க கல்ச்சரை மாற்ற மாதிரி இருக்கும் சதியை அபாலிஷ் பண்ணியிருப்பாங்க விடோஸ் ரீமேரேஜ் ப்ரொமோட் பண்ணியிருப்பாங்க புது லாங்வே புது எஜுகேஷன்ஸ்லாம் கொண்டு வந்திருப்பாங்க பட் இதுக்கு முன்னாடி இந்த செவன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ்லேருந்து எயிட்டீன் தேர்ட்டி வரைக்கும் தேர்ட்டின் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐ மீன் செவன்டீன் செவன்ட்டி எயிட்டீன் தேர்ட்டி வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்க கொண்டு வந்த ரெகுலேஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வெறும் டாப் லெவல் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் இருக்கும் அதாவது எப்படி பணத்தை கரெக்டாக எப்படி கரப்ஷன் இல்லாமல் இங்க இருக்க பிரிட்டிஷை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது சப்போஸ் இதுக்குள்ள ஒரு கவர்மெண்ட் கோர்ட் தேவைப்படும் இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் டாப் லெவல்ல தான் இருக்கும் மக்களுக்காக எந்த விதமே செஞ்சுருக்க மாட்டாங்க பட் இந்த எயிட்டீன் தேர்ட்டிலேருந்து சிக்ஸ்டி ஒன் வரைக்கும் பார்த்திங்கன்னா மக்களுக்காக எஜுகேஷன் கொண்டு போயிடுறது இருப்பாங்க கல்ச்சர்லாம் இறங்கி மாற்றிருப்பாங்க ரொம்ப ரிலீஜியஸாக தப்பாக சில விஷயங்கள் நடக்கிறதுலாம் அதெல்லாம் மூட மூடநம்பிக்கை எதிர்த்து சொல்லியிருப்பாங்க புது எஜுகேஷன் சயின்ஸு இது எல்லாத்தையுமே உள்ளே கொண்டு வந்திருப்பாங்க ஏன் கொண்டு வராங்கன்னு பார்த்திங்கன்னா நல்ல விஷயத்துக்குன்னு கிடையாது முக்கியமான ஏன்னா இங்கே மார்க்கெட்டை கிரியேட் பண்ணணும் இங்கே கல்ச்சர் வந்து ஆப்போசிட்டாக இருக்குது பிரிட்டிஷ்க்கு ரொம்ப இங்கே ட்ரெடிஷனலாக இருக்காங்க இங்கே மாடர்னைசேஷன் பண்ணாதான் நம்மளை எடுத்துகிட்டு வர ப்ராடக்ட்டை இங்கே விற்க முடியுன்றதுக்காக இங்கே வந்து இந்த மாடர்னேஷனாக கொண்டு வந்திருப்பாங்க கல்ச்சரல் சேஞ்செலாம் கொண்டு வந்திருப்பாங்க ரெண்டாவது எஜுகேஷன் ஏன் கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பிரிட்டிஷ்லேருந்து ஆளை கொண்டு வந்து இந்தியாவில் ரூல் பண்ணால் ரொம்ப செலவு அதிகமாக வருது ஸோ இங்கே இவங்களை பண்ணோம்னா சீப்பாக இருக்கும் அப்படின்றதுக்காக எஜுகேஷன் கொண்டு வந்திருப்பாங்க ரயில்வே டெக்னாலஜி இது எல்லாமே வந்து அவங்களோட ட்ரேட்க்கு குட்ஸ் மாற்றிப்பாங்கள்ல இதுக்கு வந்து ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக தான் கொண்டு வந்திருப்பாங்க ஸோ இங்கே எயிட்டீன் தேர்ட்டின்லேருந்து எயிட்டீன் சிக்ஸ்டி ஒன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லிபரலாக ரூல் பண்ணியிருந்திருப்பாங்க அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எயிட்டீன் சிக்ஸ்டி ஒன் வந்து நைன்டீன் ஃபார்ட்டி செவன் வரைக்கும் இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் சொன்னால் தெரியுமா அது வந்து மற்ற கண்ட்ரிஸ்க்கும் பரவிடும் வேர்ல்டு ஃபுல்லாக வந்து பரவ பரவாயிச்சிடும் ஜெர்மன் ரஷ்யா இவங்க எல்லாருமே அமெரிக்கா எல்லாருமே இதை கொண்டு வந்து எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஸோ வந்து ஃபஸ்ட்டு கிடைச்ச மாதிரி ப்ராஃபிட் அவங்களுக்கு இப்போ கிடைக்காது ஏன்னா எல்லா இடத்துலையுமே இது வர ஆரம்பிச்சதுனால ப்ராஃபிட் கொஞ்சம் கம்மியாயிடும் அதே மாதிரி என்னன்னா எல்லாருமே வந்து நேஷன்ஸ் எக்ஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க இன்னொருத்தங்களை பிடிச்சி சண்டை போட்டு சண்டை போட்டு அந்த ஏரியாவையும் கண்ட்ரோலில் கொண்டு வந்துடுறாங்க ஜெர்மன் அப்புறம் அமெரிக்கா அவங்கெல்லாம் ரஷ்யாவெலாம் பார்த்தீங்கன்னா ஸோ ஜப்பான்லாம் முக்கியமாக ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பிடிச்ச இந்தியாவை நம்ம கண்ட்ரோல்குள்ளே ஃபுல்லாக வச்சுக்கணும் வெளியில் விட்டுறக்கூடாது சப்போஸ் வேறு யாராவது வந்துருவாங்க இல்லை இவங்க இண்டிபெண்டன்ஸ் கேட்ட கூட கூட கூடாது ஃபுல்லாக நம்ம கண்ட்ரோல்லே வச்சுக்கணுன்றதுக்காக இங்கே லிபரலாக இருந்தவங்க எயிட்டீன் சிக்ஸ்டி ஒன்னுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பியூரலாக மாற ஆரம்பிச்சிருவாங்க அதே மாதிரி ப்ராஃபிட் கம்மியாகிடுச்சுன்னு சொன்னால அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்திருக்கோம் இந்தியாவில் போக போக என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் ப்ராவின்சஸ் இருக்குல்ல அவங்கக்கிட்ட டீசென்ட்ரலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இந்த எயிட்டீன் தேர்ட்டீன்லேருந்து இருந்து பார்த்தோம்னா நம்ம செவன்டீன் செவன்டி த்ரீலேருந்து எயிட்டின் ஃபிஃப்டி எயிட் வரைக்கும் சென்ட்ரலைஸ் கவர்மெண்ட் கிட்ட கொண்டு இருப்பாங்க டாப் லெவல் கவர்மெண்ட் கிட்ட தான் கொண்டு போயிட்டு வந்துருப்பாங்க பட் இந்த எயிட்டீன் சிக்ஸ்டி ஒன்லேருந்து நைன்டீன் ஃபா நைன்டீன் ஃபார்ட்டி செவன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா டீசென்ட்ரலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ப்ராவின்ஸஸ்க்கு பவர் கொடுக்குறது அப்புறம் பஞ்சாயத்துக்கு பவர் கொடுக்குறது இந்த மாதிரி ரெவென்யூவும் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ளிட் பண்ண ஆரமிச்சிருவாங்க இது வந்து இந்தியன்ஸும் கேட்பாங்க இந்தியன்ஸும் எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்பாங்க அதனாலையும் ஒன்று ப்ளஸ் இந்த ஃபினான்ஸாலேயும் ஒரு பிரச்சனை இது ரெண்டு தாலையும் அவங்களுக்கு ஸ்டார்டிங்ல வந்து டீசென்ட்ரலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க இதெல்லாம் நம்ம வந்து நைன்டீன் 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 தேர்ட்டி ஃபேக்ஸ்லாம் பார்த்துருப்போம் கரெக்டாக ஸோ அட்மோஸ்ட் நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் பார்த்திங்கன்னா இந்தியன்ஸ் போராடி இண்டிபெண்டன்ஸும் வாங்கிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இதுதான் வந்து நான் நாலு விதமாக பிடிச்சிருக்கேன் ஒன்று ஒன்று அவங்க நேச்சரை பொறுத்த வரைக்கும் பிடிச்சிருக்கோம் ஓகேவா ரெகுலேஷன் ஆக்ட் செவன்டீன் செவன்ட்டி த்ரீலேருந்து செவன்டீன் நைன்டி த்ரீ வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெறும் டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்டில் மட்டும் தான் சேஞ்சஸ் கொண்டு வந்திருப்பாங்க இந்த காலகட்டத்தில் தான் நல்லா பணத்தை நல்லா சம்பா சம்பாதிச்சிருந்துருப்பாங்க எயிட்டீன் தேர்ட்டீன்லேருந்து ஃபிஃப்டி த்ரீ வரைக்கும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே கவர்மெண்ட் உள்ளே வந்திருக்கும் பட் தான் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க அதே மாதிரி கல்ச்சுரல் சேஞ்சஸ்லாம் நிறைய கொண்டு வரவும் ஆரம்பிச்சிருந்துருப்பாங்க எயிட்டீன் ஃபிஃப்டி எயிட்லேருந்து எயிட்டீன் நைன்ட்டி டூ அண்ட் நைன்டீன் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் கவுன்சில் ஆக்ட்ன்னு சொல்லுவாங்க இதில் இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டீன் குட் கவர்மெண்ட்ஸும் டேரக்டாக கவர்மெண்ட்டே வந்து க்ரௌனே வந்து இந்தியாவுக்கு வந்துட்டு இருக்கோம் நெக்ஸ்ட் வந்து குட்டி குட்டியாக சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்து பிரிட்டிஷியும் உள்ளே கொண்டு வந்துருப்போம் இந்தியன்ஸையும் கவுன்சில் கொண்டு வந்திருப்பாங்க அதுவும் இல்லாமல் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டாக மாற ஆரம்பிச்சிருந்துருப்பாங்க பிரிட்டிஷோட நேச்சர் அந்த கடைசியாக வந்து கவர்மெண்ட் ஆஃப் நைன்டீன் நைன்டீன் அண்ட் இந்தியன் இண்ட் ஆக்ட் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் கரெக்டாக போன வீடியோலேயே போன இதுக்கு முன்னாடி மாடர்ன் இண்டியா சீரிஸ்லேயே பார்த்துருக்கோம் இதுதான் வந்து நான் நாலு வீடியோவாக போட்டு உங்களுக்கு ப்ளஸ் இந்த ஆக்ஸ் இந்த டைமில் இருந்தால் கவர்னர்ஸ் ரூல் பண்ணியிருப்பாங்களா கவர்னர் ஜென்ரல்ஸ் இந்தியா ரூல் பண்ணியிருப்பாங்க அவங்க என்னென்ன அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் கொண்டு வந்தாங்க அதையும் சேர்த்து நம்ம நாலு வீடியோவை பார்ப்போம் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கடைசிக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோலாம் உங்களுக்கு டைமிங்க்கு வரதுக்கு கரெக்டாக பில்ல வாங்க கிளிக் பண்ணிக்கோங்க அப்டேட்ஸ் கரெக்டாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ